அப்ப இதுக்கு மேல ஒரு விஷயம் பாக்கணும்னா, இப்ப ஆண்கள் பேர்ல வந்து கோயில்களுக்கு பெயரிடப்படுறது அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. இப்ப நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கறத அதனுடைய பேர் ராஜராஜனுடைய நினைவாக அது வைக்கப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதே ராஜராஜனுடைய காலகட்டத்துல திருவையாறுல இருக்கிற ஐயாரப்பர் கோவில்ல வந்து அதனுடைய வடக்கையில் வந்து லோகமாதேவி ஈஸ்வரம் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது. லோகமாதேவி அப்படிங்கிறவங்க ராஜராஜனுடைய மனைவி. அப்போ வந்து ஆண் பேர்ல மட்டும்தான் கோயிலுக்கு பெயர் வைக்கணுங்கிறத மாத்தி பெண்களோட பெயர்லையும் கோயில்களை உருவாக்கலாம் அப்படிங்கறத வந்து ராஜராஜன் உருவாக்குனாரு. அதுக்கு பின்னாடி வந்து ராஜேந்திர சோழன் வந்து நிறைய பின்பற்றினார். உதாரணமா வந்து ராஜேந்திர சோழன் அவருடைய தாயான திரிபுவன மாதேவி பேர்ல வந்து நிறைய ஊர்களை உருவாக்குனாரு. அதே மாதிரி அவங்க அவங்களுடைய தாய்க்கு வந்து ஒரு சிலை செஞ்சு அது வந்து நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய செம்பியன் மாதேவிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் வந்து தனது தாய்க்கு சிலையை வச்சாரு, கோயில்ல வந்து ஒரு பெண் சிலையை வச்சாரு. அதுக்கு மேல வந்து வானமாதேவி அப்படின்னு நிறைய ஊர்களுக்கு ஒரு பேர் வச்சாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது போக இலங்கையில இருக்கக்கூடிய புலனறுவையில கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து வானவன் மாதேவி ஈஸ்வரம் அப்படின்னு அவரு தனது தாய் பெயரை வச்சாரு, ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இப்படி நிறைய இடங்களை வந்து சோழர்கள் வந்து கோயில்களோடும் உயர்வான விஷயங்கள் கூட அவங்களுடைய தாய்மார்களையும் மனைவிகளையும் தொடர்புபடுத்தி பார்த்தாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ராஜேந்திர சோழனும் அவருடைய மனைவி பேரை வந்து ஒரு கோயிலுக்கு வச்சிருக்கிறாரு. ஏன்னா வந்து இப்போ கங்கப்பாடி அப்படிங்கிற பகுதி ஆட்சி செஞ்ச கங்கைகளை அவர் வந்து வெற்றி பண்றப்போ அவங்களுடைய பகுதியில் இருக்கிற தலைக்காடுங்கிற ஒரு இடத்த வந்து அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து சுத்தமல்லி அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குனா. சுத்தமல்லிங்கிறவங்க வந்து ராஜேந்திர சோழனுடைய மனைவி. இப்படியாக வந்து மனைவி பேர் வந்து கோயில்களுக்கு வைக்கிறது ஊர்களுக்கு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையையும் வந்து ராஜேந்திர சோழன் வந்து பின்பற்றினாரு. ராஜேந்திர சோழனுக்கு பின்னாடி வந்தவங்களும் இதை பின்பற்றினாங்க. இப்ப ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஒரு அணுக்கி இருந்தாங்க, அதாவது நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறந்தவங்க, பிரதிமா தேவி அப்படிங்கிற ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறந்தவங்க. அந்த பெண் அவங்களுடைய பேர் பார்த்தோம்னா பறவை அப்படின்னு பேரு. அவங்க வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேசர் கோயில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அரசரே வந்து அவங்க மேல வந்து ஒரு அன்பு வச்சிருந்தா கூட அவங்க வந்து கோவில்ல வந்து தேவரடியாராக இருக்கிறதான் விரும்புறாங்க. இது அரசருக்கும் தெரியுது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அரசர் என்ன பண்றாருன்னா, கிபி 1031 தனது தேர்ல வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஊரையே சுத்தி வந்து, அதாவது இவங்க வந்து அவ்வளவு பெருமைக்குரியவங்கன்னு காமிக்கிறதுக்காக ஊரையே சுத்தி வந்து திருப்பி அந்த கோயிலுக்கு வந்து கோயில வந்து ரெண்டு பேரும் ஒன்னா நின்று ஒரு விளக்கு வந்து தானம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, அரசன் கூட அரசிகள் வேற யாருமே கூட தேர்ல போக முடியாது, பட்டத்தரசி மட்டும்தான் வந்து தேர்ல போக முடியும். ஆனா அது வந்து ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு தேவரடியார் பெண்ணுக்கு வந்து அவர் செஞ்சாரு. இந்த ராஜேந்திரனுடைய பின்னாடி வந்த ராஜாதிராஜன் அப்படிங்கிற ஒரு மகன் வந்து இந்த பறவையாருக்கு அதே கோயில செலவு வச்சு கும்பிட்டாரு. அந்த செலவு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது போக சோழர்களுடைய ஆட்சியில பறவையாருக்கு வந்து நாணயமும் வெளியிடப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம். சோழர்களுடைய நாணயத்துல இடம்பெற்ற ஒரு சாமானிய பெண் அப்படிங்கிறவங்க அந்த பறவையாரகத்தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்திலையும் வந்து சோழர்கள் வந்து பெண்களை வந்து மதிப்போட தான் நோக்குனாங்க. இந்த தேவர் அடியார் முறை அப்படிங்கிறது எப்ப சீர்கட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அந்த பட்டியலே சொன்னோம், இந்த முறையில வந்து ரொம்ப மோசமாக கோவில் பெண்கள் பார்க்கப்பட்ட இடம் ஆந்திராவாக தான் இருந்தது. அப்போ தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மன்னர்கள் வந்து இங்க ஆட்சி பண்றப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க உள்ள கூப்பிட்டு வராங்க. ஏன்னா தேவதாசிங்கிற தமிழ் சொல் கிடையாது, அதை சொல்லி குறிப்பிடக்கூடிய முதலாவது கல்வெட்டு 12வது நூற்றாண்டு நமக்கு கர்நாடகால இருந்தா கிடைக்குது. அந்த தேவதாசி பெண்களை உள்ள கூட்டு வராங்க. இங்க தேவர் அடியார் பெண்கள் இருக்காங்க. காலப்போக்குல கிபி 16வது நூற்றாண்டுலதான் வந்து இந்த தேவர் அடியாருங்கிற முறையும் தேவதாசிங்கிற முறையும் ஒன்னா கலக்குது. இதுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலமேக புலவரும் ஒரு புலவர் இருந்தார் 15வது நூற்றாண்டுல. அவர் வந்து திருவானைக்கா சிவன் கோயில இருந்த மோகனாங்கி அப்படிங்கிற ஒரு தமிழ் தேவரடியார திருமணம் பண்ணிக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு தெலுங்கு தேவதாசியினுடைய வீட்டுக்கு அவர் போனாரு. அங்க நடந்ததை வந்து ஒரு பாடலாம் எழுதியிருக்கிறாரு. போன உடனே வந்து, யார்ரா நீ, எங்கேந்து வர்ற அப்படின்னு அந்த பெண் கேட்டிருக்காங்க. அதை உடனே வந்து, ஏமிரா ஓரி என்பாள், எந்துண்டி வஸ்தி என்பாள், தாமிரா சொன்ன எல்லாம் தலை கடை தெரிந்ததில்லை அப்படின்னு ஒரு பாடலாவே அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல்ல இருந்து தமிழ் பேசக்கூடிய பெண்களான அந்த தேவர் அடியார்கள்ங்கிறவங்க வேற, இங்க வந்து தேவதாசிகள்ங்கிறவங்க வேற, தேவதாசிகள் தான் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த பிரிவை வந்து நம்மளால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இது போக சோழர்கள் காலத்துல வந்து உடன்கட்டை இருந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. உடன்கட்டை இருந்தது. அதனால வந்து உடன்கட்டை வந்து அவங்க வந்து வரவே இருக்கல. நல்லா கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, வடக்குல வந்து அரசர்கள் இறந்து போறப்போ அவங்க மனைவிகள் வந்து உடன்கட்டையில வந்து தள்ளப்பட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து திருமலை நாயக்கர் அவர்கள் இறந்தப்போ அவர் கூட அவருடைய 160க்கும் மேற்பட்ட மனைவிகள் வந்து அவங்க சிதையிலேயே தள்ளி படுகொலை செய்யப்பட்டாங்கன்றது பாக்குறோம். தஞ்சாவூரை ஆண்ட நாயக்க மன்னர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி முடிய போது போர்ல தோற்க போறோம்னு நிலைமை வர்றப்போ அந்த புறத்தை வெடி வச்சு அவங்களே வெடிக்க வச்சு அங்க இருக்க பெண்களை கொண்டாங்கன்றதையும் நம்ம பாக்குறோம். ஆனா
சோழர்களுடைய வரலாறு பாக்குறப்போ ராஜராஜ சோழனுடைய தாய் வந்து அவங்க கணவரான சுந்தர சோழரை இறக்குறப்போ நான் வந்து உடன்கட்டை ஏறேன் அப்படின்னு சொல்றப்போ அங்க இருந்த எல்லாரும் உடன்கட்டை ஏறாதீங்கன்னு சொன்னதாகவும் அதை மீறி அவங்க உடன்கட்டை ஏறினதாகவும் சோழர் காலத்து கல்வெட்டுகளையும் செப்பு பட்டங்களையும் நமக்கு செய்தி காணப்படுது. இப்படியாக உடன்கட்டை ஏறி இறந்து போன ராஜராஜனுடைய சோழ் ராஜராஜனுடைய தாயை வந்து அவங்க மரியாதைக்குரியவங்களா நினைக்கிறத விட தனது கணவன் இறந்த பின்னாடியும் கூட ராஜராஜனை வளர்த்த செம்பியன் மாதேவியார் அவர்களை வந்து அவங்க தெய்வமா பாக்குறதா அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல வடக்குல இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சு கேட்டு உடன்கட்டை தான் உயர்ந்ததுன்னு நம்பி சில பெண்கள் உயிர் துறந்தார்கள் கூட. அப்படி உயிர் துறந்த பெண்களை வந்து பெருமைப்படுத்தாம கணவனை இல்லாத அந்த காலகட்டத்துல கூட உயிரோட இருந்து தனது கடமைகளை செய்த பெண்களைத்தான் சோழர்கள் வந்து போற்றினார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சோழர் காலத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை தொடர்பாகவும் சோழர் காலத்துல இருந்த பெண்கள் தொடர்பாக கூறப்படக்கூடிய அவதூறுகள் தொடர்பாகவும் நிறைய ஆதாரங்கள் நமக்கு வந்து கொட்டி கிடக்குது. இந்த இடத்துல வந்து நேரத்தினுடைய அருமையை கருதி மிக முக்கியமான சில சான்றுகளை மட்டும் நான் அவங்க கூட பகிர்ந்துகிட்டேன். இதுல வந்து எவ்வளவு பெண்கள் இருப்பீங்க எவ்வளவு ஆண்கள் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா இப்போ வந்து பெண்களை பாக்குறப்ப வந்து ரொம்ப மெல்லியடை தான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான கவிதைகள் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, ஆண்கள் பார்வை இருக்கு. ஆனா பெண்களினுடைய இடை அளவுன்றது எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிரசவங்கிறது கடினமாக இருக்கும் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது. அப்போ மனித இனத்தினுடைய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பெண்கள் சார்ந்ததா இருக்கிறப்போ அதற்கு எதிராக மனிதனுடைய எண்ணங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து மிக மிக ஒரு அபாயகரமான காலகட்டம். மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்கக்கூடியவங்க பெண்கள் அவங்க அதுக்காக அவங்கள வந்து வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்றது, அவங்க வந்து ரொம்ப பலகீனமா இருக்காங்கன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம். மனித இனத்தினுடைய ஒரு இத்தனை ஆண்டுகால வரலாறுல வந்து ஒரு 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக பெண்கள் செய்த தியாகத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதே ஒரு கோரிக்கையா நான் இங்க முன்ன வச்சுக்கிறேன்.